சிவகாசி மாநகராட்சியில் வெற்றி பெற்ற அதிமுகவைச் சேர்ந்த 11 கவுன்சிலர்களில் 9 பேர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் குமார். குமார், நாளை வந்து இந்த திமுக கவுன்சிலர்கள் வந்து பதவியேற்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து தற்போது திமுகவில் இந்த 9 பேர் இணைந்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். சிவகாசி மாநகராட்சியில் வந்து 48 வார்டுகள்ல திமுக கவுன்சிலர்கள் வந்து ஆண்கள் 12 பேர், பெண்கள் 12 பேர், அதாவது 24 அதிகாரப்பூர்வமான திமுக கவுன்சிலர் வெற்றி பெற்றாங்க. இதுல வந்து அந்த 48 வார்டுல வந்து 11 வார்டுகள்ல அதிமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அதுல வந்து 7 பெண்கள், 4 ஆண்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அவங்க வந்து இப்ப வந்து தற்போது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KK ராமச்சந்திரன் முன்னிலையில சென்னையில வந்து ஒரு 9 கவுன்சிலர், 9 மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் 9 பேரும், அது மாதிரி அதிமுக நிர்வாகிகள் ஒரு 10 பேர், ஆக மொத்தம் 19 பேர் சென்னையில வச்சு தங்களை அதிமுகிலிருந்து விலக்கி திமுகவில் இணைத்து கொண்டுள்ளனர். இதுல வந்து 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் செல்வம், 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சசிகுமார், 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அழகுமயில், 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீநிகா, இவரைத்தான் அதிமுக வெற்றி பெற்றால் இவரைத்தான் மேயர் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதிமுக இருந்தாங்க. ஆனா படுதோலி விளைந்த நிலையில் இன்று 7வது வார்டு சேதுராமன், 13வது வார்டு மாரீஸ்வரி, 14வது வார்டு சாந்தி சிவநேசன், 17வது வார்டு நிலானி, 26வது வார்டு சந்திரமாரி ஆகிய 9 மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.